தஞ்சை ரயில் நிலையத்தில் 23 கோடி ரூபாய் நிதியில் நடைபெறும் பல்வேறு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங், தஞ்சை எம்பி முரசொலி உள்ளிட்ட ரயில்வே அலுவலர்களுடன் ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆய்வு செய்தார். அப்பொழுது பொது மேலாளரிடம் தஞ்சாவூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி கோரிக்கை மனு அளித்தார். ரயில்வே வாரிய தலைவரிடம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான ரயில்வே திட்டங்களை அவர்களிடத்திலே மனு அளித்திருக்கிறோம். மிக நீண்ட காலமாக அரியலூர், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை ரயில்வே தடம், அதே போலவே மன்னார்குடி பட்டுக்கோட்டை ரயில்வே தடம், தஞ்சாவூர் புதுக்கோட்டை தடம், இந்த 3 புதிய தடங்களையும் செய்துதர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போலவே தஞ்சையிலிருந்து சென்னைக்கு இந்த தினம் சென்னைக்கு நம்முடைய டெல்டாவுடைய மக்கள் செல்கிற சூழலில் ரயில் பத்தாது என்று கருதி தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு இன்னொரு ரயிலை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். பேராவண்ணி பக்கத்துடைய பகுதியினுடைய கோரிக்கையாக ஏற்கனவே அங்கே கம்பன் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருந்துச்சு, அந்த எக்ஸ்பிரஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதையும் கம்பன் எக்ஸ்பிரஸை திரும்பி எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். சில ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கேட்டிருக்கோம். நம்முடைய அதராம்பட்டினம் பேராவர்ணி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தாம்பரம் செங்கோட்டை, சேந்திராபாத் ராமநாதபுரம் போன்ற வண்டிகளுடைய ஸ்டாப்பேஜை அதராம்பட்டினத்துலேயும் பேராவூர்லேயும் நிறுத்தணும் அப்படின்னு ஸ்டாப்பேஜை கேட்டிருக்கோம். அதே போல் செந்தூர் விரைவில் வண்டிய நம்ம கூதலூர் ஸ்டேஷனில் நிறுத்தணும்னு கேட்டிருக்கோம். 3 ஸ்டாப்பேஜ் கேட்டிருக்கோம். 3 புதிய ரயில்வே தடம் கேட்டிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ட்ரெயின் கேட்டிருக்கோம். திருச்சி டு பாலக்காடு, திருச்சியிலேருந்து போகிற ஹவுரா, திருச்சியிலேருந்து போகிற திருவனந்தபுரம், இந்த வண்டிகளை தஞ்சையிலேருந்து இயக்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கோம். அதை மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய ரயில்வே துறை அமைச்சரிடம், அந்த வாரியத்தினுடைய தலைவரிடமும் 3 நாட்களுக்கு முன்பு கொடுத்தேன். இன்றைக்கி தஞ்சை ரயில் நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக தென்னக ரயில்வேனுடைய பொது மேலாளர் வந்தாங்க. அந்த கோரிக்கையை இங்கேயே அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். சில மேலதெல்லாம் சில கோரிக்கைகளை நாங்கள் வச்சுருக்கோம். நம்ம பிளாட்ஃபார்ம் 2, 3, 4, 5 அந்த 2, 3, 4, 5 மக்கள் போயிட்டு வரதுக்கு சங்கடப்படுறாங்க. லிஃப்ட்டு 2 வேணும்னு கேட்டிருக்கோம். அதே போல் பட்டுக்கோட்டை ரயில்வே நிலையம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும்னு கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கோம். அவர்கள் பரிசீலிப்பதாக நிச்சயமாக செய்திருவாக உறுதியளித்து பேராவர்ணி செய்து வண்டி நிச்சயமே போயிடுறோம். அதுக்காக தான் நம்ம வந்து தாம்பரம் செங்கோட்டை அறிவிப்பு வந்து சரியா இல்லை, அறிவிப்பை வைக்கிறது இல்லை, பட்டுக்கோட்டை பேராவில் அறிவிப்பு பழக மக்கள் கொடுத்துருக்க கோரிக்கைகளை வாரிய தலைவர்கிட்டையும் ரயில்வே துறை அமைச்சர்கிட்டையும் இன்றைக்கி தென்னக ரயில்வேனுடைய பொது மேலாளர்கிட்டையும் கொடுத்துருக்குறோம். அடுத்த வாரம் திருச்சியினுடைய டிஆர்எம்மை கூப்பிட்ருக்கோம். நீங்கள் பட்டுக்கோட்டை பகுதிக்கு வாங்க, அங்கே உள்ள ரயில் நிலையத்தை ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த பகுதி வரும்போது அங்கே பட்டுக்கோட்டை பேராவினுடைய அந்த ரயில்வே உபயோகிப்பாளர் சங்கம் அந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாத்தையும் அங்கே ரயில்வே அங்கே வர சொல்லியிருக்கிறோம். அந்த ரயில் நிலையத்தை ஆமாம் இப்போ கூட இஎம்கிட்ட சொன்னோம், ஒப்பந்தக்காரர் வந்திருக்கிறாங்க, சீக்கிரமே செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். ஏன்னா மழைக்காலம் வருது, மழைக்காலத்துக்குள்ளே இந்த பணிகளை சீக்கிரம் விரைவாக முடித்து கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். விரைந்து முடிக்கிறதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. நில ஆக்கிரமிப்பு இது எப்படி தான்